இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய முன்னோடி விவசாயி திரு முத்துவல்லையா அவர்களுடைய நெல் வயல் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த நெல் வயல் முழுக்க முழுக்க சொட்டு நீர் பாசனத்துல தான் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இப்போ இந்த சொட்டு நீர் பாசனத்துல ட்ரிப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இங்கே வந்து ஒரு லைன் இருக்கு, உங்களுக்கு இந்த ட்ரிப்பு இருக்கு, இங்கே இந்த ட்ரிப்பு வந்து இந்த இதில் வந்து லைன் இருக்கு. இதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு வரிசை வந்து நெற்பயிர்கள் இருக்கு. நாலு வரிசைக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு ட்ரிப்பு இருக்கு. இதுதான் வந்து அவர் விட்டுருக்க அந்த இடைவெளி. அவர் வந்து உங்களுக்கு முதவே சொல்லியிருக்காரு எவ்வளோ இடைவெளி விடணும்னு சொல்லிட்டு. இதில் வரிசையாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து ஒரு ஐந்து வருட வந்து ஐந்து வரிசை வந்து நெற்பயிர்கள் வந்து நெற்புத்துகள் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து உங்களுக்கு ஒரு ட்ரிப் இருக்குது. நல்லா வந்து நமக்கு தெரியுது பாருங்கள். இங்கே வந்து இப்போ அவர் ட்ரிப் போட்டிருக்காரு. இதிலேருந்து எண்ணும்போது ஒன்று ரெண்டு மூணு, அடுத்து இந்த நாலாவது இது இங்கேயே வந்து அவர் ட்ரிப் போட்டிருக்காரு. ட்ரிப் இருக்கு, இது ட்ரிப்பு. அப்படி வந்து அவர் ஒரு நாலு வரிசை இல்லை ஒரு ஐந்து வரிசை நெற்குத்துகளுக்கு அடுத்ததாக வந்து ஒரு ட்ரிப்பு போட்டிருக்காரு. இப்போ இந்த ட்ரிப்பை வந்து எப்படி பராமரிக்கிறதுன்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்கு நம்மளோட முன்னாடி விவசாயி திரு முத்துவேலையா அவர்கள் கருத்துக்கள் வழங்குவார். முத்துவேல், சொட்டு நீரை பொறுத்த அளவுக்குங்க நம்ம வந்து முறையாக பராமரிக்கணும். அதுதான் நான் வந்து தோட்டத்தில் எல்லாமே ஒரு மீட்டர் இடைவெளிக்கு ஒரு ஒரு கனெக்ஷன் மண்ணுக்குள்ளேருந்து எடுத்துருக்குறோம். அதிலிருந்து தான் பாஞ்சிக்கிட்டு இருக்குது. ட்ரிப்பு வந்து சேண்ட் ஃபில்ட்ரு அவசியம் வைக்கணும், டிஸ்க்கு ஃபில்ட்ரு போடணும். அதுக்கு என்ன மோட்டர் சூட் ஆகுமோ அந்த மோட்டராக இருக்கணும். அப்போ தான் அந்த ப்ரெஷர் கேஜ் எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். இது எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்ல மழை காலத்துலேயும் இதைத்தான் பயன்படுத்தணும். அந்த காட்டில் ஐயோ மழை வந்துருச்சு தண்ணி அதிகம் இருக்குதுன்னு விவசாயிகள் வந்து அந்த டியூப்பை போட்டுட்டு நடுநீராக விட்டுறாங்க, அதை செய்யக்கூடாது. எல்லா காலங்களிலும் சொட்டு நீர்லேயே தான் கட்டணும். நான் வந்து அது மாதிரி தான் செய்கிறேங்க. எந்த மழை காலமாக இருந்தால் கூட வயலுக்குள்ளே நடுநீராக தண்ணியே பாய்ச்சறதே கிடையாது, சொட்டு நீரில் மட்டும்தான் பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் ஒரு கிராப் விட்டு அடுத்த கிராப் மாறுற போது கம்பெனியில் வருவாங்க பண்ணுவாங்கலாம் நினைக்காத, நம்மளே ஏசிட் வாங்கியாந்து ஏசிட் வாஷ் அவசியம் பண்ணணும். பண்ணினா தான் அஞ்சு ஒரு டியூப் நாம் வாங்கி போட்டோம்னா அஞ்சு வருஷத்துக்கு நல்லா மெயின்டைன் பண்ணலாம். அடுத்தது ஏழு வருஷத்துக்கெல்லாம் கண்டிப்பாக வரும் என்னுடைய அனுபவத்துக்கு. அதுக்கு மேலேங்கிறத அப்புறம் நம்ம அடுத்த செட்டு மாற்றி தான் செய்யணும். அது மாதிரி பராமரிப்பும் நம்ம எந்த லீக் ஆனாலும் உடனே அடைச்சி பண்ணணும். உடனே ஐயா லீக் ஆகுது அப்படின்னு விட்டுட்டோம்னா அப்புறம் அது பயன்பாட்டுக்கு சரியில்லாது. ஒரு மீட்டர் இடைவெளி இருந்தாலே நெல்லுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும்.